நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எந்த டைரக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டு பேர் தண்ணிக்கு கீழே தம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய போட்டி, யார் ரொம்ப நேரம் தம் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேர்னாலுமே வந்துட்டு முடியல, சீரியஸா முடியல. அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, மூச்சு வந்துட்டு அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனாலும் ரெண்டு பேத்துக்கும் இடையில மிகப்பெரிய ஈகோ என்ன அப்படின்னா, நான் வெளியே வந்துட்டேன்னா நீ ஜெயிச்சிருவேன், நீ வெளியே வந்துட்டா நான் ஜெயிச்சிருவேன், ஸோ அதனால் நான் வந்து அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேத்துக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படின்றது தேவை. ஸோ சடனாக அவங்க தண்ணியை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்குவாங்க, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ரிலீஃபோட வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய நிம்மதி அப்படின்றது இருக்கும், உக்ரைனுக்கும் ஒரு பெரிய நிம்மதி அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் இதை வந்து ஈக்குவலாக ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றது ஒரு சிலருக்கு கடுப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்துட்டு பவர்ஃபுல் கண்ட்ரி, நீ எப்படி வந்துட்டு ரஷ்யா பற்றி தப்பாக பேசலாம், நீங்கள் வந்துட்டு எப்படி ரஷ்யா மட்டம் தட்டி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் எழுதி வந்துட்டு இருக்காங்க. பர்சனலாக வந்துட்டு நான் ரஷ்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ கூட வந்துட்டு என்கிட்ட யாராவது தனியாக பேசினாங்கன்னா நான் வந்துட்டு சொல்லுவேன், இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கணும், இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும், ரஷ்யா செய்கிறது ஒரு விதத்தில் சரி தான் அப்படின்லாம் வந்துட்டு நான் சொல்லுவேன். இப்போ என்ன நடந்து வந்துட்டு இருக்கு, ரியாலிட்டி என்ன அப்படின்றதே வந்துட்டு நம்ம பேசி ஆகணும். இந்த யுத்தத்தில் ரஷ்யா வந்து அவங்களுடைய பிளான் ட்ராக் ஆகிறது ரஷ்யாவுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த விஷயம் ரொம்பவே வந்துட்டு இப்போ ரஷ்யாவுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இது வந்து உக்ரைன் சொல்கிறது, அமெரிக்கா சொல்கிறத வச்செல்லாம் வந்துட்டு நான் சொல்ல, ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் 8 நாள்லேயே அவங்க தரப்பில் 498 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரஷ்யா வந்து அஃபீஷியலாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர், இது வந்து ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 8 நாளில் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னா, 20 நாளில் அப்ராக்சிமேட்லி ஒரு 1400-1500 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாமா? ஸோ உக்ரைன் வந்து 10,000-12,000ன்றாங்க, அதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை. ஆனால் 1500, அதுவும் ஒரு 20 டேஸ் வாரல் அப்படின்றப்போ ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ உக்ரைன் வந்து இதனால தான் ஒரு வரட்டு கௌரவத்தில் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம இன்னமும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டா, இன்னும் ஒரு மாதம் நம்ம இழுத்து அடிச்சிட்டா ரஷ்யாவினுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிரும், தீந்துடும். ஸோ அதற்கப்புறம் ரஷ்யா வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுவாங்க, ரஷ்யா வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இணக்கமாக செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு உக்ரைன் ஒரு பக்கம் திங்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம கீவ் கிட்ட வந்துட்டு வந்துட்டோம், கிட்டத்தட்ட கீவினுடைய வெளிப்பகுதிகள் முக்கியமான தெருக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டோம், இன்னும் சில இடங்கள் மட்டும்தான் வந்துட்டு நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைனும் பல்ல கடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யாவும் அதே விஷயத்த பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்போ உண்மையிலே பேசி ஆகணும்னா, யாருக்கு ரொம்ப சாதகமாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ட்ராக் ஆகிறது யாருக்கு சாதகமாக போயிடுச்சு அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சாதகமாக போய் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன ஒரு பெரிய ரிலீஃபில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து பெரும்பாலும் உக்ரைன் மேலே வந்துட்டு அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் நம்மளோட ரஷ்யா வந்து வாருக்கு வரமாட்டாங்க, நம்ம சைடு அவ்வளோ வந்துட்டு அவங்க டேர்ன் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திங்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து அவங்களுடைய பெரும்பான்மையான ஆயுதங்களை வந்துட்டு இன்னமும் உக்ரைன் மேலே பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா இன்னமும் வந்துட்டு நேட்டோ மேலே யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இராணுவமும் அவங்களுக்கு யுத்தத்தில் பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுது, 20 டேஸ்க்கு மேலே அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு ட்ராக் ஆகுது அப்படின்றப்போ அவங்களுடைய மோட்டிவை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த விஷயங்களை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ஸோ அதனால் அந்த வாதம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஏற்புடையதாக வந்துட்டு இருக்காது. ஸோ இதனால் நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போது பெரிய அளவுக்கு ஆயுதங்களை பம்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா கிட்டேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ரஷ்யாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றத நோக்கமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யாவை வேணும்னே சைக்காலஜிக்கலாக கடுப்பேற்றுறதற்காக, ரஷ்யாவை அவமானப்படுத்துறதற்காக இன்னும் நிறையா விஷயங்களை வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து ரெகுலராக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போது அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ரஷ்யா சைனா கிட்டேருந்து உதவி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதை வச்சு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இப்போ வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்த ஆயுதம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட கையேந்தி இருக்கிறாங்க, ரஷ்யா வந்துட்டு அந்த ஆயுதம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எழுதி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய திட்டம் பிளான் படி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, நாங்கள் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றுவோம், அதற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா வந்து திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டெய்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷயங்கள் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கல நிலவரம் ரஷ்யா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது, ரஷ்யன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது ஸ்டாப் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதான்
முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ரஷ்யா வந்துட்டு கீவ் கிட்ட வந்துட்டு வந்துட்டாங்க, நேற்று எந்த இடத்துல இருந்தாங்களோ இப்போ அதை விட சில தூரம் வந்துட்டு முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சைனாவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன ஒரு நெருக்கடியான நிலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு உதவி பண்ணலாமா வேணாமா, இல்லை அமெரிக்கா சொல்கிறபடி அடங்கி இருக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு நிலையில் தான் இப்போ சைனா இருக்கிறாங்க. இப்போ சைனா வந்து ஒரு கிரேட் பவர் இல்லை, சைனானால் ஒரு பெரிய அளவுக்கு டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது, ஒரு சைடுக்கு முழு சப்போர்ட்டை வந்துட்டு சைனானால் கொடுக்க முடியாது அப்படின்றது இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையிலிருந்து நல்லாவே வந்துட்டு தெரியுது. சைனா என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கெஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு தப்பாக போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இவ்வளோ பெருசாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி சப்போஸ் நடந்தால் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி வைக்கல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யா வந்து உக்ரைனை டக்குன்னு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் இப்படி ட்ராக் ஆகிறப்போ நம்மளும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இந்த ப்ரெஷரை, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போடக்கூடிய அந்த ப்ரெஷரை நம்மளும் பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைனா வந்து பெரிய அளவுக்கு யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்களாமா. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தம் சப்போஸ் வந்து ஏப்ரல் மே வரைக்கும் வந்துட்டு நீடிக்குது அப்படின்னா அவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் ப்ரெஷரை வந்துட்டு பியர் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்தியா வந்து சைலண்டாக நம்ம நாட்டுக்கு எதுப்பா நல்லது, நம்ம நாட்டுக்கு நம்ம தேவையான விஷயத்தை வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கணும், நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சிறப்பாக ஒரு பக்கம் இந்த சுச்சுவேஷனில் மேனுவர் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியன் ஆயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைலண்டாக ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில இப்போ ஒரு ரஷ்யன் நிறுவனத்துக்கிட்ட வந்துட்டு இந்தியன் ஆயில் நம்மளுடைய கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெலிவரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மில்லியன் பேரல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இது வந்து மே மாதம் டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை டிஸ்கவுண்டட் ரேட்டில் இந்தியன் ஆயில் கம்பெனி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது 20-25 டாலர் பெர் பேரல் டிஸ்கவுண்ட்டு. ஸோ வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை போட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டரை பண்ணியிருக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அதனால நம்ம கண்ட்ரியில் ஆயில் ப்ரைஸஸ் பெரிய அளவுக்கு கூடும் அப்படின்னு வந்துட்டு நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து சைலண்டாக ஆயில் ப்ரைஸஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு வேலைகளை வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பேரல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா $100 கீழே வந்துட்டு போயிருச்சு. இதற்கான முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது, இன்றைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடரப்போகுது. ஸோ அந்த பேச்சுவார்த்தை டைம் வந்துட்டு ரொம்ப நேரம் நீடிக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு சைடுமே வந்துட்டு அமைதியை விரும்புகிறார்கள், அவங்க வந்து இதற்கப்புறம் யுத்தம் பண்ணுறதற்கு பெரிய அளவுக்கு ஈகராக இல்லை, ஏன்னா பெரிய அளவுக்கு பொருட்செலவு ஏற்பட்டுருச்சு. உக்ரைனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா $1 trillion லாஸு, ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இழப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால இந்த யுத்தம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இனிமேல் நீடிக்காது, ரெண்டு சைடோட இன்ட்ரெஸ்ட்லேயும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால ஆயில் ப்ரைஸஸினுடைய விலை அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவில் மிகப்பெரிய லெவலில் கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால பல முக்கியமான பகுதிகளில் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ ஃபியூயல் கன்சப்ஷன் வந்துட்டு ரொம்பவே பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கிறதுனால டிமாண்ட் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனாலையும் ஆயில் ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த உக்ரைன் ரஷ்யா வார் சம்மந்தமான இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, அந்த மரிபோல் அப்படின்ற ஒரு கோஸ்டல் டவுன் இப்போது கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த நகரத்தினுடைய சேட்டிலைட் இமேஜஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு கட்டிடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நகரத்தை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு முழுமையாக தயாராகிட்டாங்க, கிட்டத்தட்ட சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனாலும் உக்ரைன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அங்கே பொதுமக்களை வச்சுக்கிட்டு இன்னமும் பெரிய அளவுக்கு ஒரு டிஃபென்சிவ் செட்டப்பில் அவங்க சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறது உயிரிழப்பை பெரிய அளவுக்கு வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யா வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது மரிபோல் நகரத்தை பிடிக்காமல் பின்வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் தரப்பு வந்துட்டு சொல்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வாதம் வைக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து வெறுத்து போய் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வர்றாங்க. ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய நிலைமை ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு, அதனால் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் வெளியே வரட்டும், திருப்பி கொஞ்சம் டயத்துக்கு அப்புறம் அஃபென்சிவாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ அந்த மரிபோல் நகரத்திற்கு வெளியே ஒரு முக்கியமான பிளானோட காத்துட்டு இருக்கிறதா ஒரு சிலர் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உக்ரைன் வந்து டொனஸ்க் ரீஜியன் மேலே நடத்தின ஒரு மிசைல் அட்டாக்ல
23 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரஷ்யா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாதாரணமான ஒரு மிசைல வந்துட்டு உக்ரைன் அந்த பகுதி மேல லான்ச் பண்ணல, டோஸ்கா யூ மிசைல் அப்படின்ற ஒரு பேலிஸ்டிக் மிசைல, ஒரு பெரிய மிசைல வந்துட்டு உக்ரைன் அந்த பகுதி மேல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து உக்ரைன் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் ரீஜியன் மேல அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சுச்சுவேஷன் அப்படின்றது இப்போ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இரு நாடுகளுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த போர் நின்னாதான் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிம்மதி, மக்கள் வந்துட்டு பாவம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்த மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து சத்தமே இல்லாமல் வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சைலண்ட் டிப்ளமசி, சூப்பர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்தியா சிறப்பாக ஏங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.